இன்னைக்கு நம்ம மார்பு கேம் எப்படி சால்வ் பண்ணனும் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரைன் வீட்டா அப்படினு சொல்ற ஒரு மார்பிள் கேம் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ என்னோட டாக்டர் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அது என்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹிபா எங்கடி வைக்கணும்? ஃபர்ஸ்ட் மார்பிள் அதை எடுத்து அங்க வச்சிடுறாங்க. சோ நடுல இருக்க மார்பிள் நம்ம எடுத்துருவோம் இல்லையா? அடுத்த ஸ்டெப் செய்ங்க. அடுத்தது அந்த மார்பிள் எடுத்து நடுவில் வச்சுட்டு இதை எடுத்துடுறோம். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த நடுவில் வச்சுருக்கத எடுத்துட்டு அதோடது எடுத்துடலாம். அது நடுவில் இருக்கிறத எடுத்துடலாம். ஓ, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இருக்கிற மார்பிளில் ஃபஸ்ட்டு மார்பிள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதை எடுத்து வச்சுட்டு நடுவில் இருக்க மார்பிளை எடுத்துடலாம். அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத வைங்க, அதோட நடுவில் இருக்கிறத எடுத்துருங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்டர் மார்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ இந்த மார்பிள் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்படி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆன பிறகு இப்போ நம்ம வரும் எடுத்துடாச்சு. ஓகே, அதுக்கு நடுவில் இருக்கிறத எடுத்துடலாம். பொறுமையாக சொல்லு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ரெண்டு ரோ கிளியராக வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த செட் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த செட் வந்து இந்த ரெண்டு செட்டு கிளியர் பண்ண இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கிறது சேம் மெத்தட் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம செய்யும் போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். இப்போ அடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஹிபா சொல்லி தருவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 coins மட்டும்தான் இருக்கும். இந்த 5 coins சால்வ் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்மளோட இந்த ஒரு மார்பிளை நம்ம நின்றுடலாம். பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு மார்பிளோட முடிச்சிருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் விளையாடி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.